ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு திரும்பவும் ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து உலகில் மிகவும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய சைனாவின் சிறிய ட்ரோன்கள் அடிக்கடி இந்தியாவில் இந்திய எல்லையில் ஊடுருவி உள்ளே வருவதாக ஒரு ரகசியம் தற்போது கசிந்துள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் சைனா மற்றும் பாகிஸ்தான் ஏன் மற்ற நாடுகளுடன் நட்பு நாடுகளாக இல்லாமல் உலகில் அதிகமான நாடுகளால் வெறுக்கப்படும் இரு நாடுகளாக மாறிவிட்டது என்பது உலகில் பலருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, a big mystery. மிஸ்டரியா? கிடையவே கிடையாது. உண்மையிலேயே மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விதான். ஆனால் அதற்கான பதில் பல கோடி மக்களுக்கு தெரியும். நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த கேள்வி இருக்கவே இருக்காது. ஏன்னா அதற்கான பதில்களை நம்ம 1000 முறை சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில புதிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான டாபிக் கூட இந்த வீடியோவில் இருக்கு. அதனால அனைத்துமே வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பர் டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, சைனாவில் தயாரிக்கப்பட்ட சிறிய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மிகவும் கொடூரமான போதைப் பொருட்களுடன் எல்லை தாண்டி, அதாவது இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளுக்கு அடிக்கடி பறந்து வருவதாக இந்திய ராணுவ அதிகாரிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த வகை விமானங்கள் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் எல்லை தாண்டி பறக்க விடப்படும் விஷயம் உலகம் முழுவதுமாக தெரிந்த விஷயம். ஆனால் இதே செயலை சைனா செய்வது, அதிலும் வெளிப்படையாக செய்வது, இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் ரியலி. எனவே அதனை தடுப்பதற்கான தொழில்நுட்ப தீர்வுகளை இந்தியா தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக இந்தியாவின் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸின் டைரக்டர் ஜெனரல் பங்கஜ் குமார் சிங் நேற்று வெளிப்படையாக கூறியுள்ளார். பாகிஸ்தானுடனான இந்தியாவின் மேற்கு எல்லையில் இந்த ஆண்டில் இதுவரை குறைந்தது 67 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இப்போது நம் நாட்டிற்குள் நம் எல்லைக்குள் வரும் ட்ரோன்களின் ஆபரேஷனல் ஃப்ரீக்வன்சி மிகவும் சிறியதாக இருப்பதால் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்த போதிலும் இந்திய ராணுவம் அவற்றை கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த சிறிய வகை ட்ரோன்கள் சைனாவால் தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இப்போது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சைனா தயாரித்த இந்த சிறிய வகை ட்ரோன்கள் போதைப் பொருட்களை கடத்த மட்டுமே சைனா பயன்படுத்துவதாக இந்தியா சைனாவின் மீது அதிகாரப்பூர்வமாக குற்ற அறிக்கை பதிவு செய்துள்ளது. இந்தியா மற்றும் சைனா எல்லையில் மிகவும் சக்தி வாய்ந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிரூபியுள்ளதாகவும் அவை சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துள்ளதாகவும் அவற்றின் எஃபிஷியன்சி மற்றும் தாக்கும் திறன், ஆபரேஷனல் எஃபிஷியன்சி முக்கியமாக சைனாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. பொதுவாகவே சைனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் இந்தியாவை ஒரு நீண்ட போரில் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட உள்நாட்டு வன்முறைகளை தூண்டிய இந்தியாவின் அமைதியை சைனாவால் கெடுக்க முடியும், பாகிஸ்தானால் கெடுக்க முடியும். ஆனால் அவர்களின் அந்த திட்டங்களுக்கும் இந்தியா இப்போது நல்ல சக்தியான பதிலடி கொடுத்திருப்பதால் சைனா ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிட்டது, அவ்வளவுதான். மேலும் இன்னும் அதிகப்படியான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை செய்வதற்காக இந்தியா தயாராகி உள்ளதாகவும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இந்தியா பல ட்ரோன் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஆயுதங்களை தயார் செய்துவிட்டது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 2300 கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நமது நாடு உருவாக்க தொடங்கிவிட்டது. அவ்வளவு நேரம் செலவழிப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு அணுகுண்டை போட்டு அந்த கரப்பான் பூச்சிகளை அழிப்பதுதான் உண்டு. அதை செய்யாமல் 2300 கிலோமீட்டருக்கு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. நம்மை போன்ற நவீன ஜெனரேஷன் மக்களுக்கு அஃபென்ஸ் தேவைப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் இறையாண்மையில் டிஃபென்ஸ் பாலிசிக்கு ஒரு முக்கிய அங்கம் உண்டு. இந்திய எல்லையில் முக்கியமான ஆயுத சொத்துக்கள் இருப்பதால் அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை இந்தியா உருவாக்கிவிட்டது. ஆனால் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்தியா தேவையில்லாமல் மிகவும் சக்தி வாய்ந்த ட்ரோன்களை எல்லையில் பயன்படுத்துவதாக சைனா கம்ப்ளைண்ட் கூறியுள்ளது. மேலும் எல்லையில் இருக்கும் சைனா போன்ற நாடுகளின் ட்ரோன்களை தேவையில்லாமல் செயலிழக்க வைத்து வருவதாக சைனா குற்றம் சாட்டியுள்ளது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் எதிரி நாட்டின் ட்ரோன் தொழில்நுட்பத்தை செயலிழக்க வைக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்லாத போது இந்தியா மட்டும் மற்ற நாடுகளின் ட்ரோன்களை எவ்வாறு இப்படி செயலிழக்க வைக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டது யாரு? சைனா இப்போது கேட்டுள்ளது. ட்ரோன் என்று வரும்போது கனெக்டிவிட்டி, அதாவது டேட்டா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மிகவும் முக்கியம். எனவே அந்த விஷயத்தில் வெரி ஸ்ட்ராங் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் போன்ற மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை
ட்ரோன் அமைப்புகளில் இந்தியா தயாரித்துள்ளது என்பது எதிரி நாடுகளான சைனா மற்றும் பாகிஸ்தானால் தாங்க முடியவில்லை. பொறாமை அவர்களது கழுத்தை அழுத்துகிறது. பாகிஸ்தான் எல்லையில் இருந்து இந்தியாவுக்குள் ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வந்த ஆளில்லா போர் விமானங்களையும் கொண்டு வந்த ஆயுதங்களையும் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கீழே இறக்கி அழித்துள்ளது. முற்றிலுமாக இப்படி பல ஆளில்லா விமானங்களை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நமது ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இத்தனைக்கும் சீஸ் ஃபயர் இருக்கு. ஒவ்வொரு முறையும் ட்ரோன்கள் பாகிஸ்தானில் இருந்து இந்திய எல்லைக்கு வரும்போது டெலிவரி எடுப்பதற்காக இந்திய தரப்பில் ஏதோ ஒரு தேச துரோகி அந்த ட்ரோன்களை பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை செயல்களை செய்வதாக கூறப்படுகிறது. இதை கண்டுபிடிக்க நமது ரா புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஒரு சில மாநில காவல்துறை அமைப்புகள் இணைந்து இப்போது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஸ்மார்ட் ஃபென்சிங், டிடெக்டிங் சென்சார்ஸ் அண்ட் ரேடார்ஸ் அண்ட் ஈவன் கவுண்டரிங் தி ட்ரோன்ஸ் ஆர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் என பல ஆயுதங்களை தாக்குவதற்கான ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் குறைந்த செலவில் இந்தியா தயாரித்து விட்டது, தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. மற்ற நாடுகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தயாரிப்புகளை வாங்குவது நல்லதுதான். ஏன்னா பல்வேறுபட்ட மாடர்ன் நவீன ஆயுதங்கள் நம் நாட்டிற்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் சர்வைலன்ஸ் போன்ற ப்ராடக்டுகளை வாங்கும் போது அது பலவித சிக்கலை எதிர்கொள்வதால் இந்த தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே இந்த ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியா ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சைனாவும் பாகிஸ்தானும் ஏன் மற்ற நாடுகளுடன் ஒரு உண்மையான நட்பு நாடுகளாக இல்லாமல் உலகம் முழுவதுமாக வெறுக்கப்படும் ஒரு நாடாக மாறிவிட்டது, நாடுகளாக மாறிவிட்டது என்பது பலரும் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுல ராக்கெட் சயின்ஸ் ஒண்ணுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் செய்யும் உலகின் நம்பர் ஒன் நாடு. அதுலயாவது அவனுங்க நம்பர் ஒன்னு பெருமைப்படுகிற கோஷ்டி அவனுங்க. அது ஒரு பெரிய கொடுமை விடுங்க. எதிரியின் எதிரி நண்பன் என்பதுதான் நாம் அறிந்த விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன் அப்போது இருந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷரீப் சைனா மற்றும் பாகிஸ்தான் இரும்பு சகோதரர்கள் என்றும் எல்லா வானிலையிலும் காலநிலையிலும் சிறந்த நட்பு நாடுகளாக இருக்கும், உலகில் பாகிஸ்தானுக்கு சிறந்த நண்பராக இருக்கும் ஒரே நாடு சைனா தான் என்று சொல்லியிருந்தார். அது உண்மைதானே? பாகிஸ்தானுக்கு சைனாவை விட்டால் ஒரு நாதியும் கிடையாது, ஒரு நாயும் கிடையாது. அவன் கடைசி வரை சைனாவின் காலடியில் தான் இருப்பான் என்பதும் உண்மை. கம்யூனிஸ்ட் கட்சி அடக்கியாலும் சைனாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. மேலும் பாகிஸ்தானின் ராணுவ சர்வாதிகாரியான யஹ்யா கான் என்பவன் சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் முறையான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த பல ஆண்டுகளாக கடுமையாக முயற்சித்து வருகிறார். அப்படி நடந்தால் சைனா வழியாக பாகிஸ்தான் பலன் பெறும் என்பதற்காக. ஆனால் இவர்கள் இருவரின் எந்த ஒரு பருப்பும் அமெரிக்காவிடம் இதுவரையிலும் வேகவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைனா மற்றும் பாகிஸ்தானின் அனைத்து விதமான தீவிரவாத திட்டங்களும் அமெரிக்காவிற்கு தெரியும். ஏன்? மொத்த உலகுக்கே தெரியும். ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு திட்டம் போட்டு ஆப்பு வைத்து விட்டார் ஜின்பிங். நேற்று ஆல்மோஸ்ட் 1000 டிப்ளமேட்ஸ் இருக்கக்கூடிய அறையில், முக்கியமாக ஆப்பிரிக்கன் நாட்டு டிப்ளமேட்ஸ் இருந்த அறையில் நானே பார்த்தேன். ஜின்பிங் அவர்கள் தான் ஒரு உலகம் போற்றும் அறிவிப்பை சொல்வதாக நினைத்து பேசிய போது அந்த அறையில பாத்தீங்கன்னா 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கக்கூடிய அறையில் அவருக்காக கைத்தட்ட 50 பேர் கூட கிடையாது. என்ன ஒரு கொடுமை! சைனாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் பிரச்சனை போன்ற முக்கியமான இந்தியாவின் புவிசார் அரசியல் விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுப்பதுதான் இன்றைய நவீன உலகின் மக்களால் வெறுக்கப்படும் ஒரு விஷயம். மேலும் UNSC அதாவது United Nations Security Council சர்வதேச பயங்கரவாதிகளை வளர்க்கும் நாடான பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட் செய்வதை சைனா தடுத்து வருகிறது. அதே போல் திபெத் மற்றும் தைவான் மீதான சைனாவின் பிராந்திய உரிமை கோரல் பிரச்சனையை பாகிஸ்தான் ஆதரித்து வருகிறது. ரெண்டுமே தவறு. 57 உறுப்பு நாடுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் சைனாவுக்கு எதிரான உணர்வை பாகிஸ்தான் தடுத்து வருகிறது. அதற்கு சன்மானமாக சைனா பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவி மற்றும் பாதுகாப்பு வசதிகளை செய்கிறது. பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டங்கள் சைனாவுடன் நெருக்கமாக இணைந்து விட்டது, எடுத்துக்கொண்டு விட்டான். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் முழு அணுசக்தி திட்டமும் சைனாவை மட்டுமே நம்பியிருக்கும் நிலைக்கு இப்போது வந்துவிட்டது. சைனா பாகிஸ்தான் மீதான தனது ஆயுத சப்ளை ஷேர் 13% 63% ஆக அதிகரித்து பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக அமெரிக்காவை இடம் மாற்றி சைனா முந்திவிட்டது. ஆனால் 9/11 தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்த ஒசாமா பின்லாடன் பாகிஸ்தானில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட போது அமெரிக்காவுடனான பாகிஸ்தான் உறவுகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்தது, நாசமானது. இதன் விளைவாக பாகிஸ்தானுக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தியது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் வேறு வழி இல்லாமல்
சைனாவிடம் மீண்டும் திரும்பியது. இப்ப புரியுதா? எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழி இவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு. ஜியோ பொலிட்டிக்கல் அரேனாவில் இவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அதே நேரத்தில் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நெருக்கம் இருந்த போதிலும் முறையான கூட்டணி ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் இதுவரையிலும் கையெழுத்திடவில்லை என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்பிக்கை கிடையாது. மேலும் சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு கீழ்த்தரமான மனப்பான்மை கொண்ட நாடுகளாக இருந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இரு நாடுகளும் முற்றிலும் சுயநலம் கொண்டு செயல்படுகிறார்கள். சைனா தனது இராணுவ உதவி, தாராளமான கடன் உதவிகள் மற்றும் அமெரிக்காவின் செல்வாக்கை ஆசியாவில் குறைப்பது என பல சுயநல செயல்களுக்கு பாகிஸ்தானை ஒரு கோமாளியாக வளர்த்து வருகிறது. மேலும் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரணாக பாகிஸ்தானை தயார்படுத்துவதாக சைனா நம்புகிறது. அரணா, என்ன ஒரு அரண்? குறிப்பாக பாகிஸ்தான் மூலம் இந்தியாவை கட்டுப்படுத்த சைனா முயற்சிக்கிறது. என்னதான் சைனா பாகிஸ்தானை தயார்படுத்தி வந்தாலும் அவர்களால் எதுவுமே பண்ண முடியாது என்பதை அவர்கள் உணராத கழுதையாக வளர்கிறார்கள். மேலும் இந்தியாவிடமிருந்து எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு எதிராக சைனாவை பயன்படுத்த பாகிஸ்தான் முயற்சிக்கிறது. இவர்களால முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இவர்களால பண்ண முடியாது. சைனா பாகிஸ்தானின் உயிர் நண்பனாக பேசப்பட்டாலும் அது பேச்சுக்கு மட்டும்தான் உதவும். எந்த ஒரு இந்திய பாகிஸ்தான் போர்களிலும் சைனா தனது நேரடி பங்கை பாகிஸ்தானுக்கு இதுவரையிலும் கொடுக்கவில்லை, இன்னும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அப்படி அவன் உதவிக்கு வந்தால் என்ன ஆகும்னு அவனுக்கே தெரியாதா என்ன? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு தெரியுமா இல்லையா? ஓகே, ஒரு கடைசி ஒரு குட்டி டாபிக் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இந்தியா இஸ்ரேல் நாட்டிடமிருந்து மீதமுள்ள 4 ஹெரான் ட்ரோன்களை பெற்றுவிட்டது, எல்லைக்கு வந்துவிட்டது. இந்தியா இராணுவத்திற்கு ஒரு பெரிய ஊக்கமாக லடாக் பகுதியில் சைனாவின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணிக்க இந்திய இராணுவம் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து 4 ஹெரான் ட்ரோன்களை வாங்கியுள்ளது. 4 ட்ரோன்களும் கண்காணிப்புக்காக லடாக்கில் உள்ள எல்ஏசியுடன் நிறுத்தப்பட்டுவிட்டது. மேலும் இந்த 4 புதிய ட்ரோன்களும் ஏற்கனவே படையில் இருக்கக்கூடிய ட்ரோன்களை விட மிகவும் மேம்பட்டவை. குறிப்பாக இந்த மேம்பட்ட ட்ரோன்களின் ஆன்டி ஜாமிங் சக்தி இதற்கு முன்பு இருந்த ட்ரோன்களை விட மிகவும் சிறந்தது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் பாராட்டியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய படைகள் விரைவில் அமெரிக்காவிடமிருந்து இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்கும் எனவும், இது நாட்டின் ஆளில்லா கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை மேலும் பல விதங்களில் அதிகரிக்கும் என்றும் இதே அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்காவிடமிருந்து சுமார் 21,000 கோடி மதிப்பிலான 30 பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இதை விட இந்தியாவுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. இப்படி ஒரு சிஇஓ சைனா அல்லது பாகிஸ்தான் நாட்டில் இருந்து காட்டுங்க பார்ப்போம். முக்கியமாக அமெரிக்க நாட்டு நிறுவனங்களின் சிஇஓ எந்த கம்பெனியில சைனா மற்றும் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு காட்டிடுங்க பார்ப்போம். இன்று மொத்த உலகின் தொழில்நுட்பமே இந்தியாவின் கையில் தான் உள்ளது. சொன்னா இவன் எப்பவுமே மிகைப்படுத்தி பேசுறதா ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் ஆதாரத்தோட சொல்றேன், இந்திய சிஇஓக்களின் கையில் தான் உள்ளது மொத்த உலகமும். மொத்த உலகின் கிளவுட் சோர்ஸ் அண்ட் டேட்டா ஒரு இந்தியன் கையில் உள்ளது. மொத்த உலகின் பிரைவேட் பிளஸ் பர்சனல் டேட்டா ஒரு இந்தியன் கையில் உள்ளது. மொத்த உலகின் மணி பேமெண்ட் சிஸ்டம் இந்தியன் கையில் உள்ளது. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த தேச விரோதிகளுக்கு இந்த டேட்டாவை கொஞ்சம் அனுப்புங்க, அவனுங்க பார்த்து கொஞ்சம் நல்லா காயட்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற இந்திய பெருமையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் ஒரு சில உரைக்காத மண்டைகளுக்கு உரைக்கும், சரியா? மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.